சினிமா ஃபினான்சியர் அன்புச்சொழியனுக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் நடைபெற்று வரும் சோதனை குறித்து செய்தியாளர் நவநீத கிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், சோதனை குறித்தான விரிவான தகவல்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக கார்த்திகேயன், மதுரையிலிருந்து சிக்கக்கூடிய சினிமா ஃபினான்சியர் அன்புச்செழியன் அவருடைய பல்வேறு இடங்களில் காலை முதலாகவே வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சியை பொறுத்தவரை பார்த்தோம்னால், மதுரை காமராஜர் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தற்போது அந்த வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தோம்னால் கார்த்திகேயன், நான் ஏற்கனவே சொன்னது போல மதுரையில் அவருடைய சினிமா ஃபினான்சியர் அலுவலகம் மற்றும் அவருடைய திரையரங்கு, அதாவது கோபுரம் சினிமாஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய திரையரங்கு மற்றும் அவருடைய வீடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த வருமான வரித்துறை சோதனையானது தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இதே போன்று ஒரு வருமான வரி சோதனை நடத்தப்பட்டு பல கோடி ரூபாய் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது தொடர்ந்து தமிழகத்தில் வெளிவரக்கூடிய பல்வேறு திரைப்படங்களை அவர் வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையிலே வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறாரா, அதே போன்று வருமான வரி சரியாக கட்டப்பட்டிருக்கிறதா என்கின்ற பல்வேறு கோணங்களிலே தற்போது வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நான் ஏற்கனவே சொன்னது போல மதுரை செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோபுரம் திரையரங்கம், அதே போன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய பயணிகள் தங்கு சுற்றுலா பயணிகள் தங்கக்கூடிய கோபுரம் தங்கும் விடுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலாகவே வருமான வரி சோதனர் 50-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகேயன்.